Influenza H1N1 virus தொற்றினால் பாதிக்கப்பட்ட 5 பேர் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வவுனியா பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் குலலிங்கம் அகிலேந்திரன் தெரிவித்தார். கடந்த சில தினங்களில் இன்ஃப்ளூயன்சா H1N1 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 22 பேர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 16 பேர் சிகிச்சைகளின் பின்னர் வெளியேறியுள்ளனர். எனினும் தொடர்ந்தும் 5 வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதுடன் அவர்களில் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தொற்று தொடர்பில் மக்கள் மிகவும் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் வைத்தியசாலை பணிப்பாளர் குறிப்பிட்டார். கர்ப்பிணி தாய்மார்கள் கூடுதலான அளவில் நோய் தொற்றுக்கு ஆளாகி இங்கே வருகிறது வந்து காணக்கூடிய இருக்கிறது. கர்ப்பிணி தாய்மாரும் சிறார் நாங்கள் பொதுமக்களுக்கு விடுக்கும் ஒரு தயவான வேண்டுகோள், கர்ப்பிணி தாய்மாரையும் சிறார்களையும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களையும் தேவையின்றி வைத்தியசாலைகளுக்கு நோயாளர்களை பார்க்க வென்று கூட்டி வர வேண்டாம். இட்டும்பும் போதும் தும்பும் போதும் வரும் நீர் குமிழிகளால் தான் பரவுகிறது. சிறு சிறு நீர் குமிழிகளால் இப்ப இந்த 3 தொகுதியினரையும் தவிர மெட்டாக்களுக்கு வந்து பண்டிக் காய்ச்சல் வந்தேன்னு சொல்லினால் ஒரு சுவதையான ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 4-5 நாட்களில் இந்த பண்டிக் காய்ச்சல் தண்டவாடிக்கு வந்து சுகமாகி கொண்டு போயிடும். ஆனால் இன்ஃபுளுசா H1N1 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வவுனியா வைத்தியசாலையில் அண்மையில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.